கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையிலே சபை கூடி வரும்படியாக ஆன்லைன் வழியாக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்போதும் கர்த்தரை நாம் துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். நம் மத்தியிலே இன்றைக்கு திருநெல்வேலியிலிருந்து கிருபா அண்ட் விக்டர் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு விசேஷித்து ஆராதனைகளை நடத்துவார்கள். அவர்களை பற்றி நிறையா இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு அவர்களை நன்றாக தெரியும். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி விக்டர் அண்ட் கிருபா இருவரை நாம் வரவேற்கலாமா? God bless you. Victor and Kirba, this is your time. Lead us into the presence of God. God bless you. What a great joy to be with you all this wonderful worship service. In the kaalai velaiyile indha nerathile ungalodu kuda naangal aaradhanai seivathu evlo periya oru sandosham. Visheshamaga Revival Christian Worship Center lodu serndhu indha naalile indha online worship ai pannuvathu naangal migapriya oru sandoshamaga endugirom. Visheshamaga anbu pastor பிஷப் ஜேக்கப் அவர்களோடு கூட இந்த ஆலய ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெறுவது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக எண்ணுகிறோம். அதற்கு காரணம் உண்டு, எங்களை உருவாக்கினவர் எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டர் அவர் தான். பாஸ்டர் தான் எங்களுக்கு எப்படி ஆராதனை செய்யணும், எப்படி கிட்டார் வாசிக்கணும் சொல்லி கொடுத்தது. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பாஸ்டருக்கும் பாஸ்டர் சர்ச்சில் உள்ள அத்தனை பேருக்கும் ஸ்ரீஷீலாக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே விசேஷமாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கூட இருந்து வழி நடத்துவாராக. கிருபை மேலானதே, 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 ஜீவனை பார்க்கிறோம் கண்ணீரின் மத்தியிலே அவருடைய கிருபை நம்மை சேர்த்து நிற்காக சோர்ந்து போயிருக்கிறார்.
சோடு இருந்த நேரங்களில் அவருடைய கிருபை அவருடைய கிருபை பாடலாம். ஏன் ஸ்கோக்கிறதுக்கு இவ்வளவு சேர் சந்தோஷமா கரங்களை தட்டி பாடலாம். கஷ்டத்தின் நேரங்களில் இந்த பயங்கரமான இந்த சூழ்நிலையில உலகமே அதிர்ந்து போய் ஆடி போயிருக்கிற சூழ்நிலையில உங்களை என்னையும் ஆண்டவர் அவரை துதிப்பதற்காக வைத்திருக்கிறார். அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. என்னோடு கூட வேலை பார்த்த ஒரு அருமையான சகோதரர், பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் இன்னும் என்னுடைய உள்ளத்திலே அது ஆணித்தரமாக இருக்கிறது. அதனாலே நான் சொல்லுகிறேன், அவர் நல்ல ஒரு கிறிஸ்தவர், என்னோடு கூட வேலை பார்த்தார். பேங்க் அவர்ஸ் முடிந்த பின்பு எங்கே செல்வார், எப்படியாவது கமிஷனில் வாங்கணும், நிறையா கமிஷன் வாங்கணும், நல்லா முன்னேறணும். வீடை கட்டினார், ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, நல்லா அவங்களுக்கு நகை வாங்கினார், என்னென்னலாமோ செய்தார். ஒரு நாள் அவரை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கு, ரொம்ப கடினமாக உழைக்கிறீங்க, அதனால தான் இந்த உயர்வு அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னார் தெரியுமா அவர், அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, அவர் சொன்னார், ஆண்டவுடைய கிருபையை பற்றி ஏன் இப்போ பேசுகிறீங்க, இந்த ஊழியக்காரங்கள்லாம் இப்படி தான், நான் உழைச்சேன், நான் ஓடினேன், நான் செய்தேன், பேங்க் அவர்ஸ் அப்புறம் ஓடின இரவு வரைக்கும் நான் வந்து தூக்கத்தை வெறுத்து சாப்பாடை வெறுத்து உழைச்சேன், உயர்ந்திருக்கேன்னு சொன்னார். நம்ம சொன்னேன், அப்படி சொல்லாதீங்க, ஆண்டவர் உங்கள் மேலே வைத்த கிருபை இல்லைன்னா ஒரு செகண்ட் அவர் கிருபையை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்கன்னு சொன்னேன். போங்கையா நீங்களாம் அப்படி தான் பேசுவீங்கன்னு சொன்னார். என்ன நடந்துச்சு தெரியுமா, ஒரு நாள் படுத்தார், இன்றைக்கி வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லை, மரித்து போனார். ஹார்ட் அட்டாக், சைலண்ட் ஹார்ட் அட்டாக். அன்றைக்கு தான் நான் உணர்ந்தேன், ஆண்டவுடைய கிருபை மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது. எத்தனை முறை சொன்னேன், எத்தனை முறை சொன்னேன், அவர் அதை உதாசீனப்படுத்தினார். இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கினது, அவருடைய கிருபை தான் நம்மை நடத்துகிறது. அவருடைய கிருபையை குறித்து தான் இந்த நாளிலே நாம் பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பாட போகிறோம், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உண்மை தாங்கினது, நம்மை தாங்கினது, என்னை தாங்கினது, என்னை உருவாக்கினது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய
போன நேரத்துல எல்லாம் கண்ணீர் வடிக்க யாருமே இல்லையேன்னு சொல்லி நீங்கள் எத்தனை முறை கண்ணீரோடு இருந்திருக்கிறீர்கள். அப்பொழுது உங்களை சூழ்ந்து கொண்டது ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் ஆண்டவர் நடி செல்வீங்களா? இப்படி சேர்ந்து கண்ணீரோட பாடுவீங்களா? ஆண்டவர் உங்களுடைய கிருபை இல்லைன்னா ஒன்று விழாம போயிருப்பேன். இந்த கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். சூழ்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை சொந்து போற நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை கிருபையே கிருபையே மாறான நல்ல கிருபையே கிருபையே நேரத்தில் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் அவருடைய கிருபை உங்களை தாங்கினது அல்லவா? சேர்ந்து பாடுவீங்களா? ஆண்டவர உங்க கிருபை மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் ஒன்றுமில்லாமல் போய் ஒளிந்து போயிருந்திருப்பேன். சேர்ந்து பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் உதவி செய்த கிருபையே கிருபையே மாறான நல்ல கிருபையே 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 மாறான நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்ற என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய கிருபை உங்களை என்னையும் தாங்கி இருப்பதனாலே இன்று நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். பரலோகத்திலே தேவ தூதர்கள் மத்தியிலே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே பூலோகத்தில் இருக்கிற நமக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறீர்கள் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆராதிக்கும் வாக்கியத்தை இந்த ரிவைவல் கிறிஸ்டியன் வர்ஷிப் சென்டரோடு சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கும் பாக்கியத்தை தந்தீங்களேன்னு சொல்லி நாம் ஆராதிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒருவேளை எழுந்திருக்க முடியும். நான் எழுந்திருந்து கண்களை நேர ஆண்டவருக்கு நேராக திருப்பி கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். சுவாமி நீரே பரிசுத்தர் நீரே பரிசுத்தர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்பவரே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கிற அதே வேளையிலே இன்று பூலோகத்திருக்கிற நாமும் இந்த ஆன்லைன் மூலமாக நாட்டிலே இந்த இடத்துல நான் நீங்களும் எழுந்தோடு கூட ஆராதிங்க. தேவ பிரசன்னத்தை உங்கள் வீடுகளிலே உங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. You are in this place. Hallelujah. நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே இல்லாவற்றில் மேலானவர் எல்லோரிலும் பெரியவர்
ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த வேளையிலே தானே நம்மோடு கூட வாசம் பண்ணவர்கள். இதுதான் நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். பெரியமானவர்களே, சேர்ந்து பாடுவீங்களா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளி வாசம் பண்ணுகிற நீர் பரிசுத்தர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவர். உம்மை போல உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். உதவாதவர்களாக இருந்த எங்களை தூக்கி உயர்த்தி உன்னதமான இடங்களை வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை, அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவது சரணத்தை நானும் என் மனைவி எழுதும் பொழுது பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் போய்கொண்டிருந்தோம். அப்பொழுது நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இந்த பாடலை கிட்டாரை எடுத்துக்கொண்டு இந்த மூன்றாவது சரணத்தை எழுதினோம். இயேசுவே, என் ஆத்ம நேசரே, என் மேல் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறீர், என் மேல் எவ்வளவு அன்பு கொண்டீர் என்று சொல்லி பாடினோம். இந்த அன்புக்கு அளவில்லை, இந்த அன்புக்கு ஒன்று அதை சொல்லிக் கொள்ள முடியாது, அளவில்லாத அளவிட முடியாத அன்பை பாடுவோமா? யெகோவாயிரே, தந்தையாம் தெய்வமே, நீங்க மாத்திரம், நீங்க மாத்திரம், நீங்க மாத்திரம், நீங்க மாத்திரம்
சிருஷ்டித்த தெய்வமே நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும். எங்க கூட நீங்க இருக்கும் பொழுது நாங்களே கவலைப்பட வேண்டும். சேர்ந்து பாடலாமா? Thank you Jesus. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிற தெய்வமே. தீர்மானத்தோடு பாடுவோமா? Thank you Jesus. இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என் மேலே உள்ள அன்பு கூர்ந்தி என்னை மீட்க உம்மையே தந்தி, உம் அன்பிற்கு இணையில்லையே. Surely the presence of the Lord is in this place. Hallelujah. Surely the presence of the Lord is in this place. In the deva prasanam ungalude idangalile ungalude veedugalile neengal paathukondirukkira nerathile ungalai nirappum poludhu angu samadhanam irukkum, angu sandosham irukkum. Deva prasanam ange undu, angu vidudhalai undu. Deva prasanathinale nirakkappattavargalaga இந்த பாடலை நாங்கள் எல்லோரும் கூட சேர்ந்து கடைசியில் பாடி ஆராதித்து முடிக்கலாமா? Surely, surely, surely the presence of the Lord is in this place. Hallelujah. இதை பாடும் இந்த நேரத்திலே தானே தேவ பிரசனத்தை இங்கு நாங்கள் அனுபவிக்கிறோம் என்றால் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வீடுகளிலே தேவ பிரசனம் உங்களை நிரப்பும். Hallelujah. Thank you Jesus. Surely.
ஆராதனை வீரர்களாக வீராங்கனையாக ஆண்டவரே இவர்கள் எழுந்து பிரகாசிக்கவும் கர்த்தர் உதவி செய்வீராக. பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், தொடர்ந்து வரும் காலங்களிலே இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவர் இந்த நேரத்திலே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது கூட இருக்கும் எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. அற்புதமான ஒரு ஆராதனை நம்ம அனுபவித்தோம். அருமையான பாடல்கள், எத்தனை அருமையான ஒரு தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. இயேசுவே நீரே போதுமாண்டவரே, நீரே போதுமாண்டவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, நீர் எனக்கு போதுமாண்டவரே என்று சொல்லி எத்தனை அருமையாக தேவ பிரசன்னத்திலே கிருபா அண்ட் விக்டர் நம்மை ஆராதனைக்குள்ளே நடத்தினார்கள். இப்போது காணிக்கையின் நேரம். நீங்கள் காணிக்கை கர்த்தருக்கென்று கொடுக்க விரும்புகிறவர்கள், அன்றைய ஊழியத்தை தாங்க விரும்புகிறவர்கள், திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு ஷோ யோர் சீட் இன் டு காட்ஸ் கிங்டம். ஜிபே மூலமாக பே பண்ண விரும்புகிறவர்கள் 9994912055 என்ற எண்ணிலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் ஆன்லைனில் செலுத்தலாம். அது மட்டுமல்ல, நெட் பேங்கிங் பண்ண விரும்புகிறவர்கள் கனரா பேங்க் அக்கௌண்ட் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நெட் பேங்கிங் நீங்கள் பண்ணலாம். இல்லை, நம்முடைய ஆலயம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் திறந்திருக்கிறது. ஒருவேளை திருச்சியில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னாலும் நீங்கள் இங்கே ஆலயத்திலே வந்து உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். தேவனுடைய ஊழியத்தை நாம் தாங்கும்போது கர்த்தர் நம்மை தாங்குவார், நம்முடைய குடும்பங்களை தாங்குவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. என் அன்பின் தகப்பனே, காணிக்கைகளை படைத்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் சொன்ன வார்த்தையின்படி இடம் கொள்ளாமற் போகுமட்டும் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்போதும் நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல 30, 60, 100 நாங்கள் கனி கொடுக்க, பலன் கொடுக்க, உங்களுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வர கர்த்தர் நீர் கிருபை தருவீராக ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு நம் மத்தியிலே விசேஷித செய்திகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக திருநெல்வேலியில் இருந்து விக்டர் அண்ட் கிருபா இருவரும் வந்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களை பற்றி தெரியாவிட்டால் நான் சொல்லுகிறேன், உலகம் எங்கும் ஆண்டவராலே மிகவும் அற்புதமாக பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள். துதி ஆராதனையின் மூலமாக அநேக மக்கள் தொடப்பட்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏஞ்சல் டிவியில் அவர்களுடைய வர்ஷிப்பை நீங்கள் பார்க்கலாம், இன்னும் ஆசீர்வாதம் டிவி, இன்னும் நிறைய டிவிஸில் நீங்கள் பார்க்கலாம். ஜீசஸ் கால்ஸ் க்ரூசைடில் அவர்கள் பண்ணுகிற எம்சியை நீங்கள் பார்த்துருக்கலாம். தேவனாலே வல்லமையாக உபயோகிக்கப்படுத்தப்படுகிற அந்த தம்பதிகள் இன்றைக்கு நம்ம மத்தியிலே வந்திருப்பது மிகவும் சந்தோஷம். இது ஒரு ஆவிக்குரிய உறவு மட்டுமல்ல, கிருபா என்னுடைய தங்கை, என்னோடு கூட பிறந்த சொந்த தங்கை. எனக்கு 2 தங்கை 2 தம்பிமார் உண்டு, அதில் எனக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கிருபா. ஆகவே அவருடைய கணவர் விக்டர் இருவரும் இன்றைக்கு வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். குடும்பமாய் நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். கரங்களை தட்டி மிஸ்டர் விக்டர் அவர்களை ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படிக்கு இப்போ நம்ம வெல்கம் பண்ணலாமா?
God bless you. Welcome. God bless you, dear Victor. God bless you. Come and share God's word. God bless you. மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த ரிவைவல் கிறிஸ்டியன் வர்ஷிப் சென்டர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்த அன்பு போதகர் ரெவரன் டாக்டர் கே ஜேக்கப் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செய்தியை நான் கொடுப்பதற்கு நான் தகுதியுடையவனா என்று யோசித்து பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் இது திருநெல்வேலியிலே ஒரு பாஷையில் இப்படி சொல்வார்கள். திருநெல்வேலி பாஷையில் என்ன சொல்வார்கள் என்றால், கொல்லன் பட்டறையிலே பின் வைப்பதை போல என்று சொல்வார்கள். அதனால் அதே போல அருமையான பாஸ்டர் அவர்களுடைய செய்திகள் எங்களை எந்த விதத்திலே உயிர்ப்பித்திருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அவர்கள் முன்பாக இந்த வார்த்தைகளை சொல்வது எனக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியமாக எண்ணுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிவைவல் கிறிஸ்டியன் சர்ச், இந்த சர்ச்சில் இருந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும் என்பதிலே சந்தேகமில்லை. செய்தியை கேட்பதற்கு முன்பாக ஒரு பாடலை நானும் என்னுடைய மனைவியும் பாட விரும்புகிறோம். இந்த பாடலின் எப்படி இதை பாடுகிறோம் என்ன காரியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஒரு நாள் காலை வேளையிலே பாஸ்டர் ஜான் ஜபராஜ் என்னோடு கூட தொடர்பு கொண்டு இப்படி சொன்னார். அங்கிள் ஆண்டினா எங்களை கூடுவார் சொன்னார். இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு காலையிலே அதிகாலை வேளையிலே உங்கள் இருவருடைய முகத்தையும் காண்பித்து இந்த பாடலை எனக்கு கொடுத்தார். இதை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமான்னு சொன்னார். நான் சொன்னேன், கர்த்தர் கொடுத்தால் சந்தோஷமாக அதை செய்வோம் என்று சொன்னேன். அந்த பாடல் தான் கர்த்தரை தெய்வமாக கொண்டு இதுவரையில் வைக்கப்பட்டது இல்லை. இன்னைக்கு அது 3 மாதம் தான் ஆச்சு அந்த பாடலை யூடியூப்பில் அவங்க ஏற்றி கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் பார்த்துருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டோட நாம் மகிமைக்காக சொல்லுகிறோம். கர்த்தர் கொடுத்த காரியத்தை அழகாக செய்தோம். சிம்பிளான ஒரு வீடியோ எடுத்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி அது பல லட்சங்களை தொட்டிருக்க அந்த பாடலை நாங்கள் பாட வேண்டும் என்று சொல்லி, அதுவும் RCWC-லேருந்து இந்த ரிவைவல் கிறிஸ்டியன் வர்ஷிப் சென்டர்லேருந்து ரிவைவல் கிடைத்த பெரிய வாக்கியமாக வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் போதலாம் என்பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதலாம் என்பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே வெறுமையான படகு. அதை அறிந்ததினாலே உங்கள் வாழ்க்கை வெறுமையா இருப்பது என்பதை அறிந்ததனால் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஏறி இருக்கிறார். வெறுமையான படகுகளை ஏறினார் என்று ராவ் முழுவதும் பிரயாசப்பட்ட அவர்களுக்கு நிரம்பாத அந்த படகை நிரப்பி வைத்த ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு கொடுத்தவர் அவர் கூடையே வருவார். அவர்
வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் கைவிடாத ஒரு தெய்வம். அற்புதமான வரிகளை பாஸ்டர் ஜான் ஜபராஜ் எழுதியிருக்கிறார் பாருங்கள். கூட வந்தார், போகும் வழியெல்லாம் குணமானார், வாக்கு தந்த கானானை கையளித்தார். கானான் கொண்டு செல்லும் வரைக்கும் இன் அதர் வேர்ட்ஸ் பரலோகம் உங்களை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் உங்க கூடவே வருவார், கைவிடவே மாட்டார். அற்புதமான வரிகள் சேர்ந்து பாடலாமே. கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே, வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே, போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த காலானை கையளித்தாரே, போகும் வழியெல்லாம் உணவான வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை, வேண்டு போதலாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு A Christian, ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை மூன்று காரியங்களை குறித்து நான் சுருக்கமாக வேதத்தின் அடிப்படையில் பேச வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டேன். Who is a Christian? What is his role? What is his status? இந்த மூன்று காரியங்களை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே பேசுகிறேன். அந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே உள்ள அந்த சபையிலே, அது ஒரு மலையின் மேலே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சர்ச், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எங்கேருந்து பார்த்தாலும் அதில் உள்ள கிராஸ் தெரியும், அந்த சர்ச் தெரியும். கீழேருந்து பார்க்கிறவர்கள் கூட, மலைக்கு ஏறுவதற்கு முன்பாக கீழேருந்து பார்க்கிறவர்கள் கூட மிகவும் ஆச்சரியத்தோடு அதை பார்ப்பதை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதில் ஒன்று எழுதியிருக்கிறோம், ஜீசஸ் ஒன்லி என்று சொல்லி, இயேசு மாத்திரம் என்று சொல்லி அழகாக எழுதியிருக்கும். அந்த லைட்ஸ் ஈவினிங்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை இரவிலே பயங்கரமான புயல் அந்த இடத்துல அடித்ததாம். அந்த சூழ்நிலையிலே மக்கள் எல்லாரும், நிறைய பேருடைய வீடுகளிலே உடைக்கப்பட்டது. இந்த காற்று பலமாக அடித்ததுனாலே அங்காங்கு பல பிரச்சனைகள் வந்தது. அடுத்த நாள் காலையிலே, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவர்கள் வரும்பொழுது அந்த மக்கள் பார்க்கிறார்கள், அந்த சர்ச்சில் அந்த மேலே ஏறி வரும்பொழுது ஜீசஸ் ஒன்லி என்பதில் JESS காணோம். காற்று அடித்து அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. அஸ் ஒன்லி என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது, US, அஸ் ஒன்லி. அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். காரணம், அவர்கள் மிகவும் பணக்கார ஒரு சபை என்று சொல்லலாம். வரும்பொழுது அவர்கள் எல்லாம் சொல்வார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் நான், என்னுடைய குடும்பம், நாங்கள் மட்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அந்த வார்த்தை அவர்களோடு கூட பேசினதாம், US, அஸ் ஒன்லி, ஜீசஸை காணோம். அன்று துவக்கம் அந்த சபையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. நாங்கள் ஒன்றுமில்லை, எல்லாம் ஆண்டவர் தான், ஏசு மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை செய்ய முடியும், அவர் மட்டுமே நம்மோடு கூட இருந்து வழி நடத்த முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஜீசஸ் ஒன்லி என்பதை மறைந்து அஸ் ஒன்லி என்று வந்த அந்த வார்த்தையின் மூலமாக, இந்த புயல் அடித்ததுனாலே வந்ததன் மூலமாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? இயேசு நம்ம மத்தியிலே இருந்து அவர் ஆளுகை செய்கிறவராக நாம் காணப்படுகிறோமா, அல்லது நாங்கள் நாம் என்று இருக்கிறோமா? யார் ஒரு கிறிஸ்தவன், எப்படி ஒரு கிறிஸ்தவன் இருக்க முடியும் என்பதை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் மிக சுருக்கமாக பேச இருக்கிறேன். என்னோடு கூட உங்களுடைய வேத புஸ்தகத்தை 1 பேதுரு 2 அதிகாரம்
9 வசனத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அற்புதமான இந்த வசனம் நீங்கள் பலமுறை கேட்டிருக்கிற ஒரு வசனம். 1 பீட்டர் 2:9 1 பேதுரு 2:9 நான் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அற்புதமான இந்த வார்த்தைகளிலே 3 காரியங்களை நாம் மிக சுருக்கமாக அழகாக பார்த்து முடிக்கப் போகிறோம். யார் உண்மை கிறிஸ்தவன், யார் ஆண்டவரை நேசிக்கிற உண்மையான சீஷன், அடுத்தது அவனுடைய பணி என்ன, வாட் இஸ் இஸ் ரோல், 3வதாக அவனுடைய ஸ்டேட்டஸ். இன்னைக்கு ஸ்டேட்டஸ்னு எல்லாரும் தெரியும்ல, நம்முடைய மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அல்லது மொபைல் ஃபோன் வச்சுருந்தீங்க, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டேட்டஸை வைக்கிறோம்ல, நானும் வைப்பேன் சில நேரங்களில். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம், இதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள், வார்த்தைகளை வசனங்களை வைக்கிற அநேகர் உண்டு. இந்த ஸ்டேட்டஸ் என்று சொல்வது ஒரு தகுதி, நமக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நாம் பார்க்க போகிறோம், சரிதானா? முதலாவதாக, ஹூ இஸ் அ கிறிஸ்டியன், யார் உண்மை கிறிஸ்தவன். வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவர்கள். அந்த காரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவர்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதே 1 பீட்டர் 2:9 பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுது, யூ ஹவ் கம் ஃப்ரம் த டார்க்னஸ், அந்த காரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவர்கள் தான் நீங்களும் நானும், அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இன்னும் வேறு விதத்தில் சொல்ல போனால், ஆண்டவுடைய இரத்தத்தினாலே அழகாக கழுவப்பட்டவர்கள், பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தான் உண்மை கிறிஸ்தவர்கள். இதை இன்று நிறைய நேரத்தில் புரிந்து கொள்ளாமல் எப்படியோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்க, நீங்கள் ஆண்டவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டா? அவருடைய இரத்தத்தினாலே அறிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டா? யுவர் சோசன் ஜெனரேஷன் என்று சொல்லி போனது, யூ ஹவ் கம் அவுட் ஆஃப் டார்க்னஸ் இன்டு ஹிஸ் மார்வலஸ் லைட், கம் அவுட் ஆஃப் டார்க்னஸ் இன்டு ஹிஸ் மார்வலஸ் லைட், தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவர்கள். எங்கிருந்து? அந்தகாரத்திலிருந்து. இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே வருகிற காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையை நான் குறித்து யோசித்து பார்க்கிறேன். இந்த வீட்டில் 6 பெண் பிள்ளைகள், நான் ஒருவன் தான் மகன். சிறு வயதிலிருந்தே என்னுடைய அம்மா, என்னுடைய தாய் என்னை மடியிலே வைத்து கொண்டு பல காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள். ஆனால் என்னுடைய உள்ளமெல்லாம் ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் யோசித்துக் கொண்டிருந்தது. யார் தெரியுமா அவர்? என்னுடைய ரோல் மாடல் மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சனை போல நான் வாழ வேண்டும் என்று சொல்லி பல நாட்களாக நான் தீர்மானித்து அவனுடைய ஆக்ஷன்ஸ், அவன் எப்படியெல்லாம் அசைவுகள் பண்ணுவார், எல்லாவற்றையும் அத்துப்படியாக நான் கற்றுக்கொண்டிருந்தேன். நான் யோசித்திருக்கேன், சிறு வயதிலே எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியும் என்பதனாலே நான் சிறு வயதிலே கிட்டார் வாசித்து நான் உலகம் எங்கு போக வேண்டும், மைக்கேல் ஜாக்சனை போல நான் உயர வேண்டும், பணம் என் காலிலே வந்து கொட்ட வேண்டும், புகழின் உச்சக்கட்டத்திற்கே போக வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசையாக இருந்தது, என்னுடைய வாஞ்சையாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சரியான நேரத்தில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை தொட்டார். அந்த காலத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு நான் வந்தேன், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். வாழ்க்கை மாறினது, என்னுடைய வாழ்க்கையின் எண்ணங்கள் மாறினது, திட்டங்கள் மாறினது. அவருடைய சித்தத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பித்தேன். ஏன் இதை சொல்கிறேன்? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரும் வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இப்படி இருந்தால் போதும், எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டனார், எங்கள் முப்பாட்டனார், இவர்களெல்லாம் நல்ல கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வந்தவர்கள், அப்படி இருந்தால் போதும், என் தாத்தா பேர் தாமஸ், என் அப்பா பேர் ஆமோஸ், நான் போவாஸ், இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் இந்த பாடலை நாங்கள் பாட விரும்புகிறோம். இது ஒரு நல்ல வேடிக்கையான பாடலாக இருந்தாலும் அதில் ஆழங்கள், அர்த்தங்கள் இருக்குது. தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ், இன்னும் என்னங்க வேணும், வாரத்தில் ஒரு முறை தான் நாங்கள் கிறிஸ்தவர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு வாழக்கூடாது. இந்த பாடலை கேட்பீர்கள், நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து பாட விரும்புகிறோம். தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ். தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ், இன்னும் என்னங்க, தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ், இன்னும் என்னங்க, தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ், இன்னும் என்னங்க, தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ், இன்னும் என்னங்க. வாரத்தில் சில மணி நேரம் நாங்க கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்தில் பேரில் தாங்க நாங்க கிறிஸ்தவங்க, வாரத்தில் சில மணி நேரம் நாங்க கிறிஸ்தவங்க,
மற்ற நேரத்தில பேரில தாங்க நாங்க கிறிஸ்துவங்க தாத்தா தாமஸ் அப்பா அமோஸ் நானும் போவாஸ் இன்னும் என்னங்க தாத்தா தாமஸ் அப்பா அமோஸ் நானும் போவாஸ் இன்னும் என்னங்க வாரத்தில சில மணி நேரம் நாங்க கிறிஸ்துவங்க மற்ற நேரத்தில பேரில தாங்க நாங்க கிறிஸ்துவங்க வாரத்தில சில மணி நேரம் நாங்க கிறிஸ்துவங்க மற்ற நேரத்தில பேரில தாங்க நாங்க கிறிஸ்துவங்க தாத்தா தாமஸ் அப்பா அமோஸ் நானும் போவாஸ் இன்னும் என்னங்க தாத்தா தாமஸ் அப்பா அமோஸ் நானும் போவாஸ் இன்னும் என்னங்க பாடலை நீங்கள் நன்றாக கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீர்கள் என்று நான் விரும்புகிறேன். ஹூ இஸ் அ கிறிஸ்டியன். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு வந்தவன் தான் ஒரு கிறிஸ்தவன். சரியா, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை இந்த அந்த காலத்திலிருந்து அவருக்கு பிரியமில்லாத இந்த இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நாம் வந்திருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அடுத்தது அவருக்கு ஒரு முக்கியமான பணி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதத்தின் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்று சொல்லி அற்புதமாக இந்த வசனம் சொல்கிறது. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் என்ன செய்யணுமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். டு ப்ரொக்ளைம் த பிரைசஸ் ஆஃப் ஹிம், டு ப்ரொக்ளைம் த காஸ்பல். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் அடுத்து ஒரு பணி இருக்கிறது நமக்கு, அதை நாம் அறிவிக்க வேண்டும். இன்று நான் ஓடி வந்திருக்கிறேன், நான் வங்கியில் வேலை பார்க்கிறேன், எங்கெல்லாம் எப்போல்லாம் டைம் கிடைக்கும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி நாங்கள் பாடுகிறோம். ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுகிறோம், பல நாடுகளுக்கு சென்று கர்த்தருடைய பணியை செய்து வருகிறோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இருளில் இருந்த என்னை தூக்கி எடுத்து சாக்கடையிலே வாழ்ந்து கொண்டது என்ற வாழ்க்கையை மாற்றி எடுத்து இன்று அவருக்கென்று மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக எங்களை பயன்படுத்தி வருகிறார் என்பதை உலகம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும், நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகும் ஒரு அற்புதமான காரியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் என்றால் அது பாஸ்டருடைய வேலை, போதகர் மட்டும்தான் அதை செய்யணும், அல்லது அங்கி போட்டிருக்கிறவங்க செய்யணும், அல்லது பாஸ்டராக ஆடைன் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள் மட்டும்தான் செய்யணும் என்று சொல்லி அது அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் அந்த காலத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு வந்துவிட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய காரியம் புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். உலகத்தின் கடைசி மனிதனுக்கு இந்த வார்த்தை சென்று அடையும் வரைக்கும் நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. ஒரு கிளாஸ்ல கிளாஸ் பீப்புள் லீடர் என்று ஒருவர் இருப்பார். அவர் என்ன செய்வார்? மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ணுவார். அவரும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், அவரும் ஒரு கிளாஸ்ல உள்ள ஒரு மெம்பர் தான், ஆனால் அவரை தலைவனாக வைத்திருப்பார். அதே போல தான் இன்று நாமும் இந்த சபையில வருகிறோம். போதகர் நமக்கு தலைவர், அவரும் செய்ய வேண்டும் ஊழியத்தை, நீங்களும் நானும் செய்ய வேண்டும். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. அந்த நாளிலே என்று நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அந்த நாளிலே மூன்று காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே முன்பாக நான் சொன்னேன். மை டைம், மை டேலண்ட், மை ட்ரெஷர். அதுவரைக்கும் மைக்கேல் ஜாக்சன் பின்னாக ஓடிக்கொண்டிருந்த நான் அன்று என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இயேசுவுக்காக ஓடுவதற்காக என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தேன். அப்போ நான் சொன்னது, என்னுடைய நேரம், என்னுடைய தாளந்து, என்னுடைய பணி மூன்றையும் ஆண்டவருக்கு என்று நான் கொடுத்திருக்கிறேன். இனிமேல் வாழ்ந்தால் அவருக்காக என்று சொல்லி இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் செய்கிற பணி என்ன? உண்மை கிறிஸ்தவனாக நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பிறப்பிலே சொல்லப்பட்டதே அந்த சூழ்நிலையிலே அன்று துவக்கம் இன்று வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் இருக்கிறதா? அந்த பெரிய காரியத்தை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவித்தே ஆக வேண்டும், அறிவித்தே ஆக வேண்டும். ரோமர் 10:1 இப்படியாக சொல்கிறது, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறது. பாருங்க, அந்த பவுலுக்கு இருந்த ஒரு ஆசை என்னது? எப்படியாவது இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் புண்ணியங்களை அறிவிக்கும் மாபெரும் பணி. வாட் இஸ் இஸ் ரோல்? வாட் இஸ் அ கிறிஸ்டியன்ஸ் ரோல்? ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மை பணி என்ன? எப்படியாவது மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாட்ச்மேன் நீ என்ற ஒரு அற்புதமான மனிதனை குறித்து நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நல்ல ஒரு தெய்வ ஊழியக்காரர், அவர் வைராக்கியமாக ஆண்டவருக்காக செயலாற்றி கொண்டிருந்தவர்.
அவர் செய்த காரியத்தை பார்த்த உடனே அவரை எடுத்து சிறையில் அடைத்தார்கள். நீ இயேசுவை சொல்லக்கூடாது, பிரகடனம் செய்யக்கூடாது, அவரை அறிவிக்க கூடாது என்று சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டது. அவர் சொன்னார், நான் சாகும் வரைக்கும் அல்லது நான் செத்தாலும் அந்த ஆண்டவரை மறுதலிக்கப் போவதில்லை என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். வாட்ச்மேன் இவன் ரொம்ப இப்படி எழுதி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவனோட ரெண்டு கை முழங்கைகளையும் இப்படி வெட்டி விட்டார்கள். நீ நிறைய எழுதி புக்கு போடுறதுனால தான் நான் அநேகருக்கு இயேசுவை தெரிகிறது, உன்னுடைய முழங்கைகளை வெட்டி விடுவேன் என்று வெட்டினார்கள். அவர் அப்பொழுது கால்களிலே ஆண்டவரை எழுதி மகிமைப்படுத்த ஆரம்பித்தாராம், புக்கா எழுதி தள்ளினாராம் காலில். ஸோ கால்கள் மூலமாக இவர் செய்கிறார் என்று சொல்லி கால்களையும் முழங்கால்களையும் வெட்டினார்கள். கைகள் இல்லை, கால்கள் இல்லை. அடுத்து என்ன செய்தார், வாயிலே பிரஷ்ஷை வச்சு இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று எழுதி எழுதி மற்றவர்களுக்கு கொடுப்பாராம். ஸோ வாயிலிருந்து நீ எப்படி பண்ணுறிய, அவன் நாக்கை வெட்டுறோம் பாருன்னு சொல்லி நாக்கையும் வெட்டினார்கள். முழங்கைகள் இல்லை, முழங்கால்கள் இல்லை, நாக்கு இல்லை, ஆனாலும் இவர் கண்களிலே கூப்பிட்டு நான் வைத்திருக்க அந்த புக்கை எடுத்து வாசித்துப்பார், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்பதை கண்களிலே சொல்ல ஆரம்பித்தாராம். இவ்வளோ வைராக்கியம் பாருங்கள், ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற துடிப்பு அவருக்கு இருந்தது. ஸோ கண்களினாலே பண்ணால் கண்ணையும் பிடுங்கினார்கள். கடைசியில் அவரை கொன்று விட்டார்கள். வாட்ச்மேன் நீ வைராக்கியமாக கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்து முடித்தவர். நீங்களும் நானும் செய்கிற காரியம் என்ன? நாம் ஒரு உண்மை கிறிஸ்தவன் என்றால் வாட் இஸ் இஸ் ரோல்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் என்பதே அவருடைய ரோல். நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். வாட் இஸ் இஸ் ஸ்டேட்டஸ்? மூன்றாவதாக நம்முடைய தகுதி என்ன? ஒரு மருத்துவருடைய தகுதி பிணியாளிகளுக்கு மருந்து கொடுப்பது, ஒரு டீச்சருடைய தகுதி டீச் பண்ணுவது, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய தகுதி மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்பது, என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அலெக்சாண்டர் த கிரேட் ஒரு முறை தன்னுடைய படை தளபதியை பார்த்து பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் சொன்னாராம், நீங்கள் தயவு செய்து நம்முடைய படையை பார்க்க வர வேண்டும், வீரர்களை பார்க்க வேண்டும். ஒருவன் இருக்கிறான், எதற்கெடுத்தாலும் அவன் அமைதியாக கோழையாக நின்று கொண்டே இருக்கிறான், ஆனால் படையிலே எப்படியோ சேர்ந்து விட்டான். அவன் ஒரு வீரனாக இல்லை, அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அலெக்சாண்டர் த கிரேட்டை அழைத்து கொண்டு இராணுவ தளபதி போனாராம். அங்கு போன உடனே அவரை பார்த்த உடனே அலெக்சாண்டர் த கிரேட் கேட்டாராம், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டாராம். அவன் சொன்னாராம், அலெக்சாண்டர்னு சொன்னாராம். ஏன் பேரை கேட்கலப்பா, உன் பேரை கேட்குறேன், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாராம். மீண்டும் சொன்னாராம், என் பேர் அலெக்சாண்டர்னு சொல்லி. அவர் என்ன தெரியுமா சொன்னாராம், Either you change your name or change your character. ஒன்று உன்னுடைய பெயரை மாற்றிக்கொள், இல்லை என்றால் உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள். இந்த அலெக்சாண்டர் தைரியமானவர், எதற்கும் அஞ்சாதவர், அஞ்சா நெஞ்சம் கொண்டவர், அப்படிப்பட்டவனாக நீ வாழ உன் பெயர் அலெக்சாண்டராக இருக்கும் என்றார். இல்லை என்றால் உன் பெயரை மாற்றிக்கொள் என்று சொன்னாராம். இது எத்தனை உண்மை! ஆண்டவருக்காக வைராக்கியமாக செயலாற்ற ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு தகுதிகள் இருக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், அடுத்து அவருடைய பணியை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய தகுதி என்ன? ஐந்து குறிப்புகளை இதிலே சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்திலே. அதை நாம் வாசித்து அதை நாம் தியானித்து நாம் முடிக்கப் போகிறோம். சரிதானா? முதலாவதாக சோசன் ரேஸ், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாம். மற்றவர்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் உலகத்திலே இருந்துதான் ஆக வேண்டும். நாம் உலகத்தார் அல்ல, உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்தார் அல்ல. ஆண்டவர் யோவான் 17:16 வசனத்திலே ஒரு அற்புதமான ஜபத்தை செய்தார். அதிலே இதைத்தான் சொல்லுகிறார், உலகத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் உலகத்தார் அல்ல என்று சொல்லி அற்புதமாக சொல்லியிருக்கிறார். உலகத்தார் அல்லாதது போல நாமும் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். நிறைய புறாக்களை ஒரு குடியானவன் வளர்த்து வந்தானாம். அந்த புறாக்கள் எல்லாம் காலையிலே எழுந்து அதுக்கு சத்தம் போட்டுக்கொண்டு வருமா, இவர் வந்து அதுக்கு ஆகாரம் போடுவார், நன்றாக சாப்பிடுமா, இதை ஒரு காக்கா பார்த்து கொண்டே இருந்ததாம். எப்படியாவது நானும் போய் அதை சாப்பிட்டு விட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு ஒரு நாள் என்ன செய்துதான், அந்த காக்கா ஒரு நல்ல சாம்பலில் போய் தன்னுடைய இறக்கைகளை அப்படியே உருட்டி எடுத்து புறா போல ஆஷ் கலரில் அவங்க ஆகிட்டு திருப்பி வந்தாங்களாம். அந்த காக்கா வந்து இவங்களோட இந்த புறாக்களோடு சேர்ந்து இருந்து சாப்பிட ஆரம்பித்திருக்கிறது. அப்படி அவருக்கு அது சாப்பிட ஆரம்பித்த போது ஒரு புறா இதை எண்ணம் கண்டு கொண்டது, நம்முடைய நடைக்கும் இந்த ஒரு புறா இந்த காக்கா என்பதை புரிந்து கொள்ளவில்லை, இதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதே என்று சொல்லி பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சுதான் அது காக்கா, அது புறா இல்லைன்னு சொல்லி அதை கொத்தி எல்லா புறாக்களும் விரட்டி விட்டதான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நடைமுறை எப்படி இருக்கிறது? நாம் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, உலகத்தோடு நாம் ஒத்து வாழ முடியாது, அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. கர்த்தர் தெளிவாக நமக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்திருக்கிறார். முதல் ஸ்டேட்டஸ் என்னது?
chosen race தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் இரண்டாவது பாருங்க ராயல் ராஜரீகமான கிங்லிஹுட் என்று சொல்லி சொல்வார்கள் ஆண்டவர் நம்மை வந்து சாதாரண மனிதர்களாக அழைக்கவில்லை ராஜா பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார் இதை நாம் மறந்து போக கூடாது நான் யார் மகாராஜாவின் பிள்ளைகள் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா மறைந்து அவர்கள் அடிக்கடி எங்களோடு கூட பேசும் பொழுது சொல்வார்கள் எப்பொழுதுமே டீக்கா ட்ரெஸ் பண்ண வேண்டும் எப்பொழுதுமே மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது ப்ரெசன்டபிளாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நாம் ராஜாவின் பிள்ளைங்க ராஜாவுடைய மகன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பான் ராஜாவுடைய மகள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பான் அந்த கிங்லி ட்ரெஸ்ஸை நம்ம பண்ணணும் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அது எத்தனை உண்மை நாம் யார் ராஜாவின் பிள்ளைகள் ராயல் பிரிஸ்ட்ஹுட் இல்லையா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் காட் has no grandchildren he has only children yesappaku pera pilligal kedaiyadu ella pillinga da so avrude pillaiyaga neengal naan alaikapattirukkum bolude nam verum nadayila mattum illa udayila mattum illa ullathilum aandavar avrude pillai enbadai sumandhu nam vaala vendum endru solli alaikapattirukkom idai nam seigiroma adutha rendavathu status namakku ennadu royal people aga makkalaga nam irukka vendumam mary queen of எலிசபெத் அவர்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்கூலில் ரொம்ப அவங்க நாட்டியாக இருப்பாங்களா சேட்டை பண்ணிக்கொண்டே இருப்பாங்களாம் டீச்சர்ஸ் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல குயின் எலிசபெத்துடைய மகள் அல்லவா எப்படி என்ன சொல்ல முடியும் யோசித்து கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் ஒரு டீச்சர் அழகாக ஒரு காரியத்தை செய்தார்களாம் இவ்வளோ சேட்டை பண்ணுற அவளை நான் எப்படியாவது திருத்த வேண்டும் என்று சொல்லி போர்டில் இப்படி எழுதி போட்டார்களாம் வி ஹாவ் இன் அவர் கிளாஸ் மேரி த குயின் த ஃபியூச்சர் குயின் ஆஃப் இங்கிலாந்து என்று எழுதினார்களாம் இந்த கிளாஸில் மேரி என்ற ஒரு தங்கை படிக்கிறாள் அவள் வருங்காலத்திலே குயின் ஆஃப் இங்கிலாண்டாக மாறப்போகிறாள் என்று சொல்லி எழுதின உடனே அந்த மகள் அதை பார்த்த உடனே அவளுக்கு அந்த புரிந்தது நான் எவ்வளவு பெரிய ஒரு ராஜரீகமான ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள் நான் இப்படி இருக்கக்கூடாது அன்று துவக்கம் அவளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள் அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் அவருடைய ராயல் பிரிஸ்ட்ஹுட் அப்படி இருக்கிறோமா அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது ஸ்டேட்டஸ் நமக்கு முதலாவது ஸ்டேட்டஸ் சோசன் ரேஸ் ரெண்டாவது ஸ்டேட்டஸ் ராயல் ராஜரீகமான மக்கள் நாம் மூன்றாவது பிரீஸ்ட்ஹுட் ஆசாரிய கூட்டமாம் வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் யார் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படி என்றால் நம்முடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும் சாதாரணமாக இருக்கக்கூடாது அது உயர்ந்ததாக உடனமானதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போம் கர்த்தனை மூடு கூட இருக்கார் மார்ட்டின் லூத்தர் கிங் ஒரு நாள் ரொம்ப சேடாக காலையிலே உட்கார்ந்துருந்தாராம் அவருடைய பழைய பாவங்களை எல்லாம் பிசாசு கொண்டு வந்து இப்படியாக சொல்லிக்கொண்டே தான் நீ ஒரு சாதாரண மனிதன் நீ ஒரு மிகவும் பயங்கரமான பாவி நீ ஒரு பெரிய பிரீஸ்டா நீ ஒரு போதகரா நீ ஒரு ஆசாரியனா இது வெளியே நீ ஏமாற்றுகிற காரியம் என்று சொல்லி அவனை குழப்பி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது எல்லாவற்றையும் எழுதினாராம் ஒரு பேப்பரில் நான் இந்தந்த தவறுகளை இந்தந்த ஆண்டிலே இந்தந்த இடங்களிலே செய்தேன் நான் ஒரு பாவி ஆனால் இயேசுவின் இரத்தம் என்னை கழுவினதுனாலே ஒரு ரெட் பேப்பரை ரெட் பென்னை எடுத்து அந்த பேப்பரில் ஒரு கிராஸை போட்டு சொன்னாராம் இது எல்லாம் கழுவப்பட்டது இன்று நான் ஒரு ஆசாரியன் நான் ஒரு பிரீஸ்ட் நான் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவன் என்று சொல்லி தன்னை தேற்றிக்கொண்டார் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார் என்று சொல்லி நான் வாசித்தேன் நீங்களும் நானும் யார் பூமியிலே ஆளுபவராக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஹல்லேலூயா இதை நாம் செய்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம் நான்காவதாக ஹோலி நேஷன் பரிசுத்த ஜாதி நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னவர் நம்மத்திலே இருக்கிறார் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் உங்களையும் இனியும் அழைத்தவர் அவர் பரிசுத்த ஜாதியாக நம்மை அழைத்திருக்கிறார் மறந்து போகக்கூடாது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் 22-23 நமக்கு அவர் எல்லா காரியத்தையும் கொடுத்து பரிசுத்தமாக வாழ்வதற்கு வேண்டிய எல்லா நற்குணங்களையும் ஆவியின் கனியையும் கொடுத்திருக்கிறார் அதை நாம் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் உங்களை பார்த்து யாராவது கேட்டாங்களா நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டால் இதைத்தான் நீங்கள் சொல்லணும் பரிசுத்த ஜாதி ஐம் அ ஹோலி நேஷன் ஐம் அ ஹோலி நேஷன் நான் பரிசுத்த ஜாதி என்று சொல்ல வேண்டும் இன்னைக்கு அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லி மக்களை பிரித்து கொண்டு ஆண்டவருடைய திட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றாமல் போகிற எத்தனையோ ஜனங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஜாதியாக கடைசியாக ஐந்தாவது காரியம் ஹிஸ் ஓன் பீப்புள் அவருடைய சொந்த ஜனம் இன்னைக்கு இதை விட வேற என்னங்க வேணும் அவருடைய சொந்த ஜனமாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதை விட நமக்கு என்ன வேண்டும் இவ்வளவு அற்புதமான இந்த வார்த்தைகள் சொல்கிறது என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் அவருடைய சொந்த ஜனம் ஒருவேளை உங்களுடைய கைகளை வைத்து நீங்கள் உங்களுடைய கண்ணை தொடுவீர்கள் என்றால் உங்களுடைய இமைகள் மூடும்
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடுவதே இல்லை. சொந்த ஜனமாக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார். நாம் ஏன் கலங்க வேண்டும்? அற்புதமான இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னை படைத்தவர், என்னுடைய தேவைகளை அறிந்தவர் என்னோடு கூட இருக்கிறார். ஐந்து ஸ்டேட்டஸை குறித்து நாம் பார்த்தோம். சோசன் ரேஸ், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராயல், ராஜரீகமான மக்கள் கூட்டம், அடுத்தது பிரீஸ்ட்ஹுட், ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், சொந்த ஜனமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஹோலி நேஷன், பரிசுத்த ஜாதியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஹிஸ் ஓன் பீப்புள், அவருடைய சொந்த ஜனமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை பெற்றிருக்கிற நாம் மூன்று காரியங்களை குறித்து நான் சொன்னேன். முதலாவதாக, யார் கிறிஸ்தவர்கள்? ஹூ இஸ் அ கிறிஸ்டியன்? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், அந்தகாரத்திலிருந்து மீட்கப்பட்டவன், வெளிச்சத்திற்கு நேராக அழைக்கப்பட்டவர் கிறிஸ்தவன். இரண்டாவதாக, அவருடைய பணி என்ன? வாட் இஸ் இஸ் ரோல்? அவருடைய பணி புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அவர் செய்த நன்மைகளை சொல்வதற்காக. பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், வாழ்க்கையிலே விரக்தி அடைந்தவனாக மைக்கேல் ஜாக்சனை போல போக வேண்டும் என்று பாதாள குடியிலே இருந்த மாதிரி இருந்தேன். என்னை தூக்கி எடுத்தார், இன்று உலகத்திற்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இதை சொல்வதற்காக ஆண்டவர் என் கையிலே இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவதாக, நம்முடைய ஸ்டேட்டஸ், என்னென்னலாம் ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட அற்புதமான காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருப்பதனாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், இந்த சர்ச் இந்த காரியத்தை உணர்ந்திருப்பதனாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வினாடி நாம் கண்களை மூடி ஜெபிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பாடலை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துவார், நம்மை கொண்டு செல்வார், தாய் நம்மை மறந்தாலும் தேவனாகிய அவர் நம்மை மறக்கப் போவதில்லை என்ற அந்த அற்புதமான பாடலை என்னுடைய மனைவி பாடுவதற்காக வருகிறார்கள். கேட்போமா? இந்த அற்புதமான பாடல், கர்த்தனமோடு கூட இருப்பதனாலே நாம் அவருக்காக உண்மையுள்ள கிறிஸ்தவனாக வாழ முடியும். நம்மை கைவிடாத ஒரு நேசர் நம்ம தீலே உண்டு. கைவிட மாட்டேன், கலங்காதே என்ற தேவா, உன்னை விட்டு என்றும் விலகிட மாட்டேன், பதறாதே என்ற தேவா, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், கலங்காதே கூடவே இருக்கிறேன்.
மாட்டேன் கலங்காதே என்று தேவா உன்னை விட்டு நாளும் விலகிட மாட்டேன் பதராதே என்று தேவா யெகோவா கேட்டீர்கள். ஒரு வினாடி நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். நாங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், என்ன செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள், என்ன தகுதியுடையவர்கள் என்பதை எங்களுக்கு இந்த 1 பேதுரு 2:9 மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். நீர் எங்களோடு கூட எங்களை வழி நடத்துகின்ற அற்புதமான இந்த காரியத்தை இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உண்மை கிறிஸ்தவர்களாக கடைசி வரைக்கும் நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற உம்முடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த RCWC சர்ச்சை நீர் ஆசீர்வதியும். பாஸ்டர் ஜேக்கப்புக்காக, அவன் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. அவருடைய பிலீவர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேரும், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேரும் தங்களுடைய தகுதியை உணர்ந்தவர்களாக, தங்களுடைய கடமையை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற அந்த புண்ணியத்தை, புண்ணியங்களை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த மாபெரும் பணியை தொடர்ந்து செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் அநேக ஆத்துமாக்களோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் உதவி செய்தலும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. அற்புதமான ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். Who is a Christian? What is his status? அற்புதமான செய்தி. ஒருவேளை ஒரு பேசிக்காக உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பட் இட்ஸ் அ வெரி டீப் மெசேஜ். God wants everybody to be a Christian, good Christian. ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதி தருவாராக. இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் கர்த்தருக்கு இந்த கனி கொடுப்போம், எழுந்து பிரகாசிப்போம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. உடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிற மகன் மகளாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கிறிஸ்து அவன் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தாவே நாங்கள் யார் என்பதை புரிந்து வாழ்கிற இடங்கள், நிற்கிற இடங்கள், செல்லுகிற இடங்கள் எல்லாவற்றிலும் உடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வர கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, பரிசுத்த ஜாதியாக ராஜ ரீக ஆசாரிய கூட்டமாய் நிறங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய புகழை பாட, உம்முடைய துதியை சொல்ல, கடைசி வரைக்கும் உம்மை புகழ்ந்து பாட துதிக்க நல்ல கிறிஸ்தவர்களை வாழ கர்த்தரங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை பிரசனம் எங்களோடும், எங்கள் குடும்பத்தோடும், எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரோடும், இந்த ஆன்லைனில் எங்களோடு கூட ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் இருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. துதி, கன, வல்லமை, மகிமை, புகழ் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அன்யோன்யமும் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் bless you. I am sure you've been blessed by this worship and message. Please do share this link with your friends and relatives. யாரையாவது ஒருத்தர் இந்த லிங்கை ஷேர் பண்ணி ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் கிடைக்காத நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிளஸ் சம்ஒன், ஷேர் திஸ் லிங்க். இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப்ஸ் டு அவர் சேனல் ரிவைவல் ஜேக்கப், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ரைட் நவ். அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை உலகமெங்கும் கேட்கும்படிக்கு பரப்புங்கள். அது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. Hallelujah. God bless you. See you next time. Till then, bye-bye. This is Jacob.